இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான். அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு கேரட் இப்படி திருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா இதில் கேரட்லேயும் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி ஈரத்தன்மை இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் தளராக இருக்கணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அப்போ தான் அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட கேரட் மட்டும் இல்லை, பீட்ரூட் திருவி சேர்த்துக்கலாம். கீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். காய்கறி கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நேரடியாக தட்டுறதுக்கு முடியலன்னா வாழை இலையில் தட்டிட்டு கூட எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு இது, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க, சும்மாவே சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு வேணும்னா ஆனியன் ரைத்தா, இல்லைன்னா குக்குமர் ரைத்தா, இல்லைன்னா சாஸோட கூட சாப்பிடலாம். சுவையரவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ரெண்டு வீடியோ வரும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.